ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐட் டாக்கிஸ். இன்னைக்கு மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் சோனி லைவ்ல நேற்று ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம், கண்ணே. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இந்த படத்தோட கதை நான் சொல்ல போறதே இல்லை. ஏன்னா கதையை சொன்னா இந்த படத்தோட சுவாரஸ்யம் கெட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தோணுது, நம்மள பல பேருக்கு வந்து மனக்குழப்பங்கள் இருக்கும். திடீர்னு நமக்கு இந்த விஷயம் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு பல பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இப்படி பண்ணாத, இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்லாமல் நம்மளுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கணும். அவங்க சொல்றது கரெக்டா இல்லை நம்ம சொல்றது கரெக்டா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம டிராவல் பண்ணி போடல என்ன தப்பு, இப்படி பல எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டு போவோம். ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கிரைம் ஸ்டோரியும் அது கலந்து கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த படம் ஃபீல் தான் இந்த இதில் கிடைச்சி. எனக்கு அந்த டைரக்டர் வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நாட் வச்சு ரொம்ப அழகா ஒரு கிரைம் கலந்து ஒரு த்ரில்லிங் மூவி கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். இந்த படத்தோட கதைக்கு உயிர் கொடுத்தது வந்து இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் தான். காஸ்டிங் ஒரு 100% பெர்ஃபெக்ட் காஸ்டிங் சொல்லணும். குறிப்பாக ஒரு 3 பேரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. சூராஜ் அவர்களோட ஆக்டிங் வேற லெவல். அவரோட ஐ மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அவர் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அப்பா பொண்ணு பாசம் எல்லாமே வந்து வேற லெவல். நேஷனல் லெவலோட ஆக்டர்னா சும்மா இல்லைன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்புக்கு ஏற்ற தீனி இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அவருக்கு அப்புறம் வந்து நல்லா நடித்தது யாருன்னா டோவினோ அவர்களோட ஆக்டிங்கும் ஐஸ்வர்யா அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே வந்து எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பயப்படுற ஒரு ஒன்று ரெண்டு சீன்ஸ் இருக்குது, அது எல்லாமே செமையாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு ஹீரோயினோட ரோலு, அவங்க அப்பாவோட கேரக்டரு, அது இல்லாமல் அந்த பையனோட கேரக்டர் எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஆட்ஸ் ஆஃப் த என்டையர் ஆக்டிங் டீம் அண்ட் காஸ்டிங் டைரக்டர்ஸ். இந்த படத்தோட டெக்னிக்கல் டீமை கண்டிப்பாக பாராட்டிடணும். அது கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை லொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ண வேண்டிய இடமா இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்தோட எடிட்டிங் தான். ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து நான் லீனியர் வேல போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் போவோம், திடீர்னு பார்த்தா ப்ரெசன்ட் லைஃப்பில் போவோம். இப்படி மாற்றி போய் போகும்போது நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் வரல, இது ப்ரெசன்ட் லைஃப்பில் போதா இல்லை பாஸ்ட் லைஃப்பில் போதா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு எடிட்டிங் பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஆட்ஸ் ஆஃப் த எடிட்டர். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே இந்த படத்தோட கதை முடிகிற மாதிரி ஒரு இடத்துல வருது. இவங்க எப்படா செகண்ட் ஹாஃப் கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னொரு டைமென்ஷனில் கொண்டுட்டு போனது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம் பிரில்லியன்ஸாக இருந்துச்சு. ஆட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் ஒன்ஸ் அகேன். இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரை இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்லும்போது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்துச்சு, லேக் இல்லை, ஸ்லோனஸ் மட்டும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த படம் நான் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுமை விரும்புகிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. உங்களுக்கு இது ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை சூப்பராக கூட தோணும். ஃபேமிலி ட்ராமா, கொஞ்சம் க்ரைம் கலந்து கொஞ்சம் த்ரில்லர் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு சூப்பர் மூவின்னு நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ கீழே கமெண்ட் எழுதுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.